ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் ஹரி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனலை பற்றி விளாக் எடுக்க போகிறோம். யூடியூப் சேனலில் எந்த விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டீம் வச்சு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு ப்ராங்க் அதில் வைரல் ஆயிருக்கு. அவங்களுக்கு முன்னாடி இருந்தே ப்ராங்க் தான் எடுத்துகிட்ருக்காங்க. பட் ஆனால் லேட்டஸ்ட்டாக அவங்க ரெண்டு போட்ட ரெண்டு ப்ராங்க் வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்குங்க. அதாவது என்னென்னா, அத்தை பொண்ணு ப்ராங்க் அப்படின்னு ஒரு ப்ராங்க் எடுத்தாங்க. அந்த அதில் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அந்த சிங்கிள் டீம் வச்சுலேருந்து ஒருத்தவங்களை ப்ராங்க் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒருத்தர் வந்து, எனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. இவங்களும் ப்ராங்க் அவங்க கேட்டுட்டு, அவங்க வீட்டில் எல்லா பெர்மிஷன் கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு தெரியாமல் போய் ப்ராங்க் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ராங்க்னா, லவ் ப்ரொப்போசல் ப்ராங்க. அதாவது இந்த பையன் வந்து போய் அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரொப்போஸ் பண்ணுவான். மொதல் அந்த பொண்ணு வந்து, வேண்டாம், நீ யாருனே தெரியாது, நான் எப்படி ஒன்று லவ் பண்ணேன் அப்படின்ட்டு செருப்பாலெலாம் அடி வாங்குவான் அந்த பையன். ரொம்ப அசிங்கப்படுத்தும். கடைசி பார்த்திங்கன்னா, எனக்கு சரி ஓகேம்மா, உன்னால் என்ன போராட முடியல, நம்ம ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், நம்ம லவ்வர்ஸ்லாம் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்ட்டு போவாங்க. அப்போ என்ன செய்வானா, அந்த பொண்ணு இல்லை வாங்க ஒரு நிமிஷம், உங்களை எனக்கு ஃபஸ்ட்டே பிடிச்சிருந்தது, நான் உங்களை கொஞ்ச நாள் அலைய விடலான் தான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பையன், நீ செருப்பாலாம் அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால், இல்லை வந்தோடனே அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசி, கடைசி உங்கள் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த பையன், இல்லை நம்பர்லாம் முடியாது, நான் வந்து சும்மா ப்ராங்க் தான் அப்படின்னு சொல்லிடுவான். இருந்தாலும் அந்த பொண்ணு, ப்ராங்காக இருந்தாலும் பரவாயில்ல, கேமரா ஒரு சைடு இருக்கட்டும், நான் உங்களை நிஜமாக லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த பையன், அவன் அத்தை பையனை கூப்பிட்டுருவாங்க. அவன் அத்தை பையனை கூப்பிட்டா, அந்த அத்தை பையன் ரொம்ப கன்வர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான், இது ப்ராங்க் தான், நீ சீரியஸாக எடுத்துக்காதா அப்படின்வா. இருந்தாலும் அந்த பொண்ணு விடாது, இல்லை நான் அந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, இதை பார்த்தா எப்படி ஸ்கிரிப்டட் மாதிரி தெரிஞ்சதுங்க. அதான் நான் சொன்னேன், பொண்ணு வந்து ரொம்ப அடமண்ட்டாக இருக்குங்க. இல்லை நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், நீ எங்கள் வீட்டில் வந்து பேசு, நம்ம உன்னை இன்ட்ரூஸ் பண்ணுறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு அந்த பையன், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். கடைசி அவன் அத்தை பையன் என்ன செய்வான்னா, இரு எங்கள் அண்ணனை கூப்பிட்றேன், அவங்க நான் அண்ணன் கூப்பிட்றேன்னு கால் பண்ணி கூப்பிடுவாங்க. 2019 ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட்லேருந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அப்போவே எல்லாருக்கும், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, ப்ராங்க்குக்கு தான் ஃபேன் பேஜ் அதிகங்க. இது பேன் பண்ணிட்டோடனே எல்லாருக்குமே கொஞ்சம் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல், மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சட்டமே இருக்குங்க. மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர மாதிரி எந்த ப்ராங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சட்டமே இருக்குங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க கொடுத்துருக்க ஃப்ரீடத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ இந்த ப்ராங்க் பார்த்திங்கன்னா, அத்தை பொண்ணு ப்ராங்க் பார்த்தீங்கன்னா, இப்போ 3M 3M யூஸ் போயிருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட லைஃப் எவ்வளோ ஸ்பாயில் ஆகும், அது ஸ்கிரிப்டடாகவே இருந்துட்டு போட்டும், இல்லைனா ரியலாகவே இருந்துட்டு போட்டும். ரியலாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான், ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் ப்ராப்ளம் தான். நம்மளுக்கு தெரியும் ஸ்கிரிப்டடுன்னு, ஆனால் பார்க்குறவங்க பெரியவங்களாம் அப்படி தெரியாது, ஸ்கிரிப்டட் கிடையாது. இந்த பொண்ணு வந்து அது நடுவில் வச்சு அந்த பையனை கட்டி வர பிடிக்குது. ஸோ அந்த பொண்ணை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்க ஃபேமிலி என்ன நினைப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு நடிகை கிடையாது, சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து இன்னொரு பையனை நடு ரோட்டில் கெட்டி பிடிக்குதுன்னா அவங்க ஃபேமிலி எப்படி ஏற்றுக்குவாங்க, பார்க்குறவங்க எப்படி நடப்பாங்க. இந்த ப்ராங்க் வீடியோனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதாவது ப்ராங்க் வீடியோ எடுக்கலாம், அதாவது நம்மளுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் தேவைன்னா ப்ராங்க் வீடியோ எடுக்கலாம், அது நல்ல முறையில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அவங்க ஃபீலிங்ஸில் விளாட்ற மாதிரி ஆயிடுச்சு, அடுத்தவங்க லைஃப்பில் விளாடக்கூடாது. தன்னோட சேனலுக்கு லைக் தேவை, சப்ஸ்கிரைப் தேவைன்ட்டு இவங்க ஆடு போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அந்த கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் தான். கடைசி பார்த்தா அவங்க அத்தை பையனுக்கு அந்த பொண்ணு இல்லாமல் போயிடுச்சு. என்னன்னு தெரியல, என்ன ஆச்சுன்ட்டு அடுத்த வீடியோவில் தான் தெரியும். அடுத்த வீடியோ போட்டேன்ட்டு இருக்காங்க, கமிங் சூன் சொல்லியிருக்காங்க, அதில் பார்க்கலாம். ப்ராங்க் பண்ணலாம், ப்ராங்க் பண்ணுறது வந்து ஜாலியாக தான் இருக்கும். இப்போ இந்த ப்ராங்கே பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் பார்க்குறவங்க எல்லாருமே பாதித்தா இருக்கு. இந்த ப்ராங்கை பார்க்காம யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த ப்ராங்க் பார்த்திங்கன்னா போர் அடிக்காமல் போயிட்டே இருந்தது, பட் நம்மளுக்கு போர் அடிக்காமல் போனது அவங்க ஃபேமிலிக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ நல்ல முறையாக ப்ராங்க் போடுங்க, ஜாலியாக இருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க.